ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாபா பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சின்சினக்கர். அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சின்சினக்கர். அவருடைய கதை வந்து சாய் சச்சரிதத்தில் வரும். பார்த்துருந்தீங்கன்னா அண்ணா சின்சினக்கரும் மாவோசி பாயும் சொல்லி அந்த கதை வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாபாவுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர்த்தோட முகமும் பக்கத்து பக்கத்தில் வந்துடும். அண்ணா சின்சினக்கரும் மாவோசி பாயோட முகம். அப்போது மாவோசி பாய் வந்து சொல்லுவாங்க, ஓ இந்த அண்ணா ரொம்ப கெட்டவன், அவனுக்கு வந்து தலை நரைக்கிற வயசாகியும் அவன் வந்து எனக்கு முத்தம் கொடுக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி மாவுசி பாய் அம்மா வந்து சொல்லுவாங்க. இந்த சாப்டர் நம்ம படிச்சிருந்தோம், நமக்கு அண்ணா சின்சினக்கர் யாருன்னு தெரியும். இவரை பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். பாபா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எண்ணற்ற பக்தர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு சேவை பண்ணுவாங்க பாபாவுக்கு. அப்படி இந்த அண்ணா சின்சினக்கர் வந்து பாபா மேலே ரொம்ப ரொம்ப பக்தியோடு இருப்பார். பாபா தான் தனக்கு எல்லாமே சொல்லி அவர் காலடியிலே இருப்பார். அவரும் அவருடைய மனைவி லட்சுமியும் பாபா தான், பாபா கிட்டேயே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சச்சரிதத்தில் நிறைய படிச்சிருக்கோம். அந்த காலத்தில் குழந்தை வரம் கேட்டு பாபா கிட்ட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பாபா கிட்ட கேட்டு நிறைய பக்தர்கள் வருவாங்க. பாபா வந்து அவங்களுக்கு பிளஸ் பண்ணி ஊதி இதெல்லாமே கொடுப்பார். ஆனால் இந்த அண்ணா சின்சினக்கரும் அவங்க மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி குழந்தைங்களே இல்லை. அவங்களுக்கு பல வருடமாக குழந்தைங்களே இல்லை. ஆனால் ஒரு முறை கூட அவங்க வந்து வாய் விட்டு பாபா கிட்ட கேட்டதே இல்லை. காரணம் ஏன்னு கேட்டால் பாபாவுக்கு தெரியாததா, நான் பாபா எல்லாம் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் வந்து பாபாவுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் கோர்ட் கேஸில் வந்து அண்ணா சின்சினக்கர் ஜெயிக்கிறார். அந்த கோர்ட் கேஸில் கிட்டத்தட்ட 30,000 ரூபா பணம். அந்த காலத்தில் 30,000ன்றது ரொம்ப அதிகம். அந்த பணத்தை வந்து ஒரு ட்ரங்க் பெட்டியில் எடுத்துகிட்டு துவாரகமாய்க்கு வராரு. துவாரகமாயில் பாபா கூட மாதவராவ் தேஷ்பாண்டே, ஷாமா, ஹரி சீதாராம் தீட்சித் மற்றும் சில பக்தர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போது இந்த அண்ணா சின்சினக்கர் வந்து அந்த ட்ரங்க் பெட்டியை பாபா முன்னாடி வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி, பாபா நான் கோர்ட் கேஸில் ஜெயிச்சிட்டேன் பாபா, இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான் பாபா, நீங்கள் எடுத்துக்கோங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட 30,000 பணத்தையும் கொடுக்குறாரு. அப்போது பாபா பக்கத்தில் உட்காந்துருந்த மாதவராவ் தேஷ்பாண்டே ஷாமா என்ன செய்வார்னா, பாபா பாருங்கள் பாபா, அவர் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார், உங்கள் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்கார் இந்த அண்ணா சின்சினக்கர், ஏன் பாபா அவரை வந்து நீங்கள் பிளஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாபா கிட்ட ஷாமா கேட்குறாரு. பாபா வந்து, என்ன ஷாமா என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க, உங்களுக்கு நான் பிளஸ் பண்ணாமலையா இருக்கேன், உங்களை வந்து என்னோட கண் இமை போல் நான் பார்த்துக்கிட்டதால இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஷாமா கிட்ட. அப்போ ஷாமா சொல்கிறாரு, பாபா அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அண்ணா சின்சினக்கருக்கு வந்து கல்யாணமாகி குழந்தைங்களே இல்லை. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவரும் அவருடைய மனைவியும் வந்து குழந்தைங்க இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அது உங்களுக்கு தெரியலையா பாபா, அவங்க ரெண்டு பேரும் எத்தனை முறை அழுதுருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனேவும் பாபாவோட கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துருச்சு. பாபா டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் தேம்ப தேம்ப வருது. அப்போ பாபா சொல்கிறாரு, ஷாமா ஷாமையா, நீங்கள்லாம் என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், நீங்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கஷ்டத்தை நான் தான் ஏற்றுக்குருவேன். உங்களுக்கு அந்த வழியை காட்டிலும் எனக்கு தான் அந்த வழியாக பயங்கரமாக இருக்கும். என்னோடய குழந்தை அண்ணா சின்சினக்கருக்கு வந்து ஒரு பையனோ பொண்ணோ இல்லைன்றது எனக்கு தெரியும். அவனுக்கு இந்த ஜென்மத்தில் ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வந்து 9 வருஷத்தில் இறந்து போயிடும். அப்படி ஒரு குழந்தை இவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பாபா ஷாமா கிட்ட சொல்வார். அது மட்டும் இல்லாமல் பாபா சொல்வார், ஒரு குழந்தைன்றது என்னன்னா நம்மளுடைய தலைமுறையை
தலைமுறையை வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த குழந்தை. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகிறது தான் குழந்தை. இவனுக்கு பிறக்கிற குழந்தை 9 வருஷத்துலேயே இறந்து போயிடும். அப்படி ஒரு குழந்தை தேவையா? அவன் அப்படி பிறந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு அவன் அழுவானே கஷ்டப்படுவானேன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து நான் பிளஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இதை கேட்டு பாபாவை நினச்சி அவருடைய கருணை உள்ளத்தை நினச்சி எல்லாரும் அப்படியும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போது ஹரி சீதாராம் தீட்சித் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாபா கிட்ட சொல்கிறாரு, பாபா இந்த சாவடி வந்து ரெனவேட் பண்ணலாம் பாபா. சாவடி வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து 2 நாளைக்கு ஒரு முறை சாவடியில் போய் தூங்குவார். அந்த சாவடி வந்து இடிகிற நிலமையில் இருக்குது. அப்போது ஹரி சீதாராம் தீட்சித், பாபா இந்த பணம், இந்த 30,000 ரூபா பணத்தை வந்து நம்ம வந்து சாவடியை ரெனவேட் பண்ணுவோம் பாபா, அது இடிகிற நிலமையில் இருக்குதுன்னு சொல்லுவார். பாபாவும் சரின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருவார். அதுக்கடுத்து அந்த சாவடியை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சின்சினுக்கர் ஜெயிச்ச அந்த பணத்தில் தான் அந்த சாவடியவே ரெனவேட் பண்ணுவாங்க. ரெனவேட் பண்ணதுக்கு பிறகு பாபா என்ன பண்ணுவார்னா ஷீடியில் வந்து பூட்டி வாடா, ஷாத்தே வாடா, தீட்சித் வாடா இந்த வாடாக்கள்லாம் இருக்குது. ஆனால் பாபா அவர் கையால் அண்ணா சின்சினுக்கரும் அவருடைய மனைவி பேரை ஒரு போர்டில் எழுதி அவர் கையால் சாவடியில் வந்து அப்படியே வைப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீடியில் சாவடியில் லேடிஸ் சைடு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேலே வந்து ஒரு ஒயிட் போர்டு மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபா அவர் கையால் அண்ணா சின்சினுக்கரும் அவருடைய மனைவி லட்சுமியையும் சேர்த்து அவர் வந்து இவங்க தான் இந்த சாவடியை ரெனவேட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த நேம் போர்டு வந்து பாபா அவர் கையால் வச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை தலைமுறைகள் ஷீடிக்கு வந்தாலும் அவங்களுடைய அந்த பேர், அந்த பாபா கையால் வச்ச அந்த நேம் போர்டு வந்து எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். அவர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டார். ஆனால் ஒரு குழந்தை வந்து எதுக்குன்னா நம்மளுடைய தலைமுறையை கொண்டு போய் சேர்க்கறது தான் குழந்தை. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை தலைமுறைகள், எத்தனை மக்கள் ஷீடிக்கு வந்தாலும் அந்த லேடிஸ் சைடு நம்ம உள்ளே நுழையும் போது அங்கே மேலே இருக்கிற சாவடியில் பாபா கையால் வச்ச அந்த நேம் போர்டு இருக்கும். இப்படி இனி எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அண்ணா சின்சினுக்கரும் அவங்க மனைவியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் பாபா வந்து அண்ணா சின்சினுக்கரை வந்து பிளஸ் பண்ணார். இந்த லீலா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வினிச்சிட்லூரி அம்மா நமக்கு கொடுத்தாங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.